நிர்வாகத்திறனற்ற விடியாட்சியில் தமிழ்நாடு சாலை விபத்துகளில் முதல் இடத்தையும் விபத்து உயிரிழப்பில் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது. இதுகுறித்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. விடியா திமுக ஆட்சியில் சாலை விபத்துகளில் முதல் மாநிலமாகவும் சாலை விபத்து உயிரிழப்பில் இரண்டாவது மாநிலமாகவும் தமிழ்நாடு அரசு திகழ்வதாக மத்திய அரசினுடைய வருடாந்திர ஆண்டறிக்கையில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 11.9% சாலை விபத்துக்கள் அதிகரித்திருப்பதாகவும் சாலை விபத்துக்களில் 1.68 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சாலை விபத்துகள் தொடர்பாக ஆண்டு அறிக்கையை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் கடந்த ஆண்டில் மட்டும் 461,312 சாலை விபத்துக்கள் நடந்திருப்பதாகவும் அதில் 168,491 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 443,366 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 2021 ஆம் ஆண்டு அறிக்கையின்படி 2022 ஆம் ஆண்டு அறிக்கையில் 11.9% சாலை விபத்துக்கள் அதிகரித்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் விபத்துக்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு 9.4%லிருந்து 15.3% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 சாலை விபத்துகளுக்கு சராசரியாக 37 பேர் பரிதாபமாக உயிரிழப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலை விபத்துகளில் தமிழகம் முதல் மாநிலமாகவும் சாலை விபத்துகளுடைய உயிரிழப்பில் இரண்டாவது மாநிலமாகவும் தமிழ்நாடு அரசு திகழ்வதாக மத்திய அரசினுடைய வருடாந்திர அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022 ஆம் ஆண்டு சாலை விபத்துகள் தொடர்பான வருடாந்திர அந்த ஆண்டு அறிக்கையில் மத்திய சாலை போக்குவரத்துறையினுடைய அமைச்சகம் வெட்டிலுக்குரிய புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையில் அதிக சாலை விபத்துகள் ஏற்பட்ட 10 மாநிலங்களுடைய பட்டியல் தமிழகம் முதலிடத்தில் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2022 ஆம் ஆண்டில் 18,972 சாலை விபத்துகளும் தேசிய சாலையில் நடந்துள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்துகளில் 12.5% தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இரண்டாவது மாநிலமாக கேரளாவும் மூன்றாவது மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் விளங்குவதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக சாலை விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலைகள் நடந்துள்ளதாகவும் மத்திய சாலை போக்குவரத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று நெடுஞ்சாலைகளில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் முதல் 10 மாநிலத்தில் முதலிடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் அதே போன்று 8,479 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழப்பில் இரண்டாவது இடம், விபத்துக்களில் முதலிடம் என விடியா திமுக ஆட்சியில் சாலை விபத்துக்களில் இதுபோன்று அதிகமாக ஏற்படுவதாகவும் இதனை உயிரிழப்பு தடுப்பதற்காக திமுக அரசு எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற விபத்துக்களை தவிர்ப்பதற்கு என்ன முன்னோட்டமான தவிர்ப்பு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கப் போகிறது என்கிற கேள்வி இந்த அறிக்கையின் மூலமாக எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.